இன்னைக்கு புதுசா திடீர்னு ஒரு புகழ் கிடைச்சோன்னா அவங்க பயங்கர ஆட்டிடியூடா இருக்கு. நான் மனசுக்குள்ள நினைப்பேன், ஏன்டா அப்படி பண்றீங்க, இதெல்லாம் நாங்க தாண்டி வந்துட்டோம்டா. இப்ப நாங்க சிரிச்சா போச்சு டீம்லாம் பல ஸ்ட்ரகிள் பண்ணி அவ்வளவு போராட்டம் பண்ணி வந்தோம். நம்ம கஷ்டப்பட்டு வந்ததுனால அதோடைய கஷ்டம் என்ன, அதோடைய பலனை அனுபவிக்கிறோம். அவங்க டக்குன்னு வந்ததுனால அதை பெருசா எடுத்துக்கிறாங்க, அவங்களும் போக போக கத்துக்குவாங்க. எனக்கு இது சமீபத்தில் கூட சேனலில் கூட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுங்க. நீங்கள் ஷோஸ் எல்லாமே பார்ப்பீங்க, மோஸ்ட்லி நான் யாருமே கலாய்க்கிற மாதிரி கவுண்டர்ஸ் எதுவுமே இருக்காது. நிறைய பேர் என்னதான் கலாய்ப்பாங்க, நான் அதுக்கான ஸ்பேஸ் கொடுப்பேன். நிறைய இடங்களில் எனக்கான கவுண்டர்ஸை நானே சொல்லி கொடுப்பேன், எப்படி கலாயிங்க நல்லாயிருக்கும், அதை ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ என்னுடைய டிவி ட்ராவல் இப்படி தான் போயிட்டுருக்கு. ரீசெண்டாக ஒரு ஷோவில் வந்து ஸ்கிரிப்டில் ஒருத்தங்களை கலாய்க்கிற மாதிரி ஒரு கவுண்டரு, அது ஸ்கிரிப்டு. ஸோ நான் அந்த பெருசெல்லாம் கலாய்க்கலங்க, அது ரொம்ப பர்சனல் ஹர்ட் கூட கிடையாது, நார்மலாக ஒரு கலாய் தான் கலாய்க்கிறேன். கலாய்ச்சி முடிச்சோடனே அந்த ஷோ முடியுது, அப்படி வெளியே வரேன். அவங்க என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, அவங்க பேர் சொல்லலை, ஆனால் இந்த இன்டர்வியூ பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் அது இவர் நம்மளை தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு. அண்ட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து எல்லாருக்குமே தெரியும். அப்போ என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன நாஞ்சில் இப்படிலாம் பேசுகிற, நீ பார்த்தியா அப்படின்ட்டு. எங்க இது ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுங்க, காமெடிக்கு தானே, காமெடிக்குனா நீ என்ன வேணால் பேசுவியா அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு, எங்க எவ்வளோ நாள் என்ன கலாய்ச்சிருக்கீங்க, நான் ஆம்பளே இல்லைன்னு கூட கலாய்ச்சிருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியலையா, நான் உங்களை கலாய்ச்சது என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு. நான் அப்படி அவங்கள்ட்ட பேசிட்டே நான் கொஞ்சம் வெளியே வரேன், அங்கேருந்து கத்துறாங்க, டேய் ஒரு பேட் வேர்டு போட்டு உன்னை செருப்பால் அடிப்பண்டா நாயே அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்படியே டோட்டல் எல்லா டீம் இருக்காங்க, யூனிட் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அது சொன்னது வந்து ஒரு பெண், அவ்வளோ பேர் முன்னாடி ஒரு ஆம்பளை பையனை உன்னை செருப்பால் அடிப்பண்டான்னு சொல்லும்போது எப்படி இருக்கும், அப்படியே கோவம் வந்துச்சு, ரொம்ப உச்சக்கட்ட கோவம் வந்துச்சு. அப்படியே மனசை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ஓகே விடு நாஞ்சல், இன்றைக்கி அவங்க அந்த இடத்துல இருக்காங்க, நீ இந்த இடத்துல இருக்க, இது ஒரு நாள் மாறும், அவங்க பண்ண தப்பை என்றைக்காவது உணர்ந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அன்றைக்கி வீட்டுக்கு போய் கூட நான் மன்னிப்பு கேட்கலாமான்னு எனக்கு தோணுச்சு, ஏன்னா எப்போவுமே வந்து நான் எந்த ஒரு விஷயத்தையும் பேசி முடிச்சதுன்னு தோணுவேன். வேணா சாரி நான் உங்களை ஒரு வேலை ஹர்ட் பண்ணியிருந்தேன், அப்போ தான் யோசித்தேன் நம்ம தப்பு பண்ணலையே, நம்ம ஒரு ஷோ பண்ணோம், அது வந்து ஷோ அது முடிஞ்சு போச்சு, ஆனால் அவங்க பேசின வார்த்தை தானே தப்பு, ஸோ அவங்களே மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி என்ன நானே அப்படியே சமாதானப்படுத்திக்கிட்டேன். எத்தனையோ இடத்துல ஒரு கண்டென்ட்டுக்காக சில விஷயம் நம்ம கலாய்க்கிற விஷயம் நீங்கள் பண்ணுவீங்களே, அப்போ நிறைய இந்த மாதிரி நடக்கும், நிறைய நடக்கும். ஆக்சுவலாக வந்து தமிழ் இசை மேம் இருக்காங்கல்ல, எனக்கு அவங்கள உண்மையிலே சொல்ல ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்பனா என்ன அவங்களுடைய வீடியோஸ் பார்ப்பேன், இன்டர்வியூ பார்ப்பேன். ஒரு ஷோவில் இதே மாதிரி அவங்க கெட்ட போட்டு கலாய்க்கிறோம், ஆக்சுவலாக அவங்களுக்கு கலாய்க்கல, ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அதாவது ஒரு விவாத மேடை மாதிரி இருக்கும், அந்த கூட பார்த்துருப்பீங்கல்ல, ஆமாம் செம்ம ஃபன். அப்போ அதில் வந்து நான் ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கெட்ட போனேன் ஏதோ ஒன்று, அப்போ என்னாச்சு அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த விக்கு வந்து அப்படிப்பட்ட விக்கு, அந்த விக்கை வச்சோன்னா என்னப்பா பார்க்க அவங்கள மாதிரியே இருக்கேன் நாங்கள், ஆனால் அவங்க பேரையோ அவங்க கேரக்டர் எதுவுமே நாங்கள் இமிட்டேட் பண்ணல, அந்த விக்கு அப்படி அமைஞ்சிது பார்க்க லுக் லைக் அவங்கள மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு. பார்த்தா அந்த ஷோ பயங்கர ரீச்சு, அப்புறம் வெளியே பார்க்க நிறைய பேர் ஏன்ப்பா அப்படி நிறைய கமெண்ட்ஸில் கூட திட்டினாங்க, ஏன்டா அவங்க எவ்வளோ நல்லவங்க அவங்கள போய் கலாய்க்கிறேன்ட்டு. ஸோ நம்ம பண்ணாத தப்புக்கெல்லாம் அந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ்லாம் வரும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒருவேளை மேம் பார்த்து தான் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க.